ஓகே சூப்பர் ரமணம் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தா சேலத்துலேருந்து கேட்டிருக்காரு இது மாதிரி ஒரு 5 லட்சத்தில் ஒரு பிஸ்னஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பார்த்தா கோன் வைண்டிங் கோன் வைண்டிங் பார்த்தா நம்ம கார்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்தா அது நூல் இல்லைங்களா இந்த நூல் வந்து பார்த்தோன்னா கலர் எப்படி டை பண்ணுறது எப்படி வைண்டிங் பண்ணுறது எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி சேல்ஸ் பண்ணுறது இது பற்றி நம்ம தெரிய போகிறோம் ரொம்ப கம்மி வயசு ஒரு 5 லட்சம் இருந்தால் போதும் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே அது எப்படி நம்ம கேட்போமா ஓகே வாங்க போகும் இவர் தான் வந்து இந்த மிஷினரியே ஓனர் சரிங்களா இப்போ இவர்கிட்ட வந்து நம்ம அந்த பிஸ்னஸ் ஐடியா எப்படின்னு கேட்கலாம் அதாவது இவரை வச்சு நம்ம வந்து இவருடைய அனுபவம் எப்படி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே இவர் சொல்லுவார் இவருக்கு அந்தளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவர் ஒரு 10 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காரு சரிங்களா இவர் வந்து நம்ம பார்த்துக்கோம் ஜி இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு சரி இந்த கோன் வந்து வைண்டிங் எப்படி பண்ணுறது யாரும் எப்படி பண்ணுறது அவங்க வந்து ரொம்ப நாள் ஆசையாக பிஸ்னஸ் பண்ணுன்ட்டு அவங்க எல்லாம் படிச்சு சும்மா இருக்காங்க நம்ம சேரதுன்ற ஒருத்தர் இருக்காரு சொல்லுங்க அவர் தகுந்த மாதிரி இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க கொஞ்சம் சரிங்களா சரி இது எப்படி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது எவ்வளோ கோன் வருது எங்கே நம்ம டைப் பண்ணுறது இதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க விளாவியா சரிங்களா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு சரி சரி சரிங்க இப்போ வந்து அந்த இரும்பு விலையெல்லாம் அதிகமானதுனால இப்போ வந்து மிஷினோட ரேட்டும் அதிகமாகிடுச்சு அதுக்கு தகுந்த சரி சரி அப்போ நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 42,000 அந்த சம்திங் இருந்துச்சு இப்போ 56+ டேக்ஸ் அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குங்க இது எப்படி இது நமக்கு இந்த ஒரு ரோல் கணக்குங்களா அது மீட்டர் செட் பண்ணிட்டோம்னா 5000 மீட்டர் நம்ம செட் பண்ணோம்னா 5000 மீட்டர் ஆச்சுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டாப் ஆயிரும் ஓ சென்சார் இருக்குது சென்சார் ஓஹோ புள்ளி சென்சார் தாங்க இது ஓஹோ சரி சரி இது நாங்க வந்து வாங்கியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பிரிசிஷன் வைண்டிங் சொல்லிட்டு வந்துங்க சரி சரி சரிங்க அவர் வந்து அவரோட ஓனர் பேர் வந்து கருப்புசாமி எங்க வாங்கினது நாங்க வந்து சிங்கநல்லூர்ல வாங்கினோம் அவர் வந்து மேனுஃபேக்சர் இது இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா லீடிங்ல போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்காளம்மன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குங்க அவங்க அங்காளம்மன் மிஷினரிஸ் அவங்க பண்றாங்க அப்புறம் ரேஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இப்ப வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்பவுமே கைத்தேர்ந்தாங்க இந்த மிஷினுக்கு சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து 52K அந்த ரேஞ்சில் வருதுங்க அந்த ரேஞ்சில் வருது இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வரும் சரிங்களா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைங் போயிட்டு நமக்கு என்னென்ன கிளர் வருது சொன்னோம்னா அவங்க டை பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா 45,000 மீட்டர் வரும் அதாவது ஒரு கிலோ தண்ணி ஒரு கிலோ வந்து 45,000 மீட்டர் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4000 மீட்டர் மாதிரி இது மாதிரி 10 கோடி சேர்த்து வேண்டியது இல்லையா எவ்வளோ வரும் 5000 மீட்டர் போகணும் 5000 மீட்டர் போகணும் அப்படின்னா 9 கிலோ இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒரு ஆயில் இருக்கு பாத்தீங்களா ஆமா இந்த வந்து வைண்டிங் ஆயிலுங்க இது இது வந்து 250-230 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா 1 kg 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பா கலக்கணும் ஓ ஆயிலுக்கு ஆயிலுக்கு அந்த ஆயில் வந்து இதுல எதுக்கு போடுறாங்கன்னா அந்த ஷைனிங்கா இருக்குங்க ஷைனிங்கா இருக்கும் நூல் வந்து கட் ஆகாது நூல் கட் ஆகாது மெயினா இது என்ன பர்பஸ்க்காக போடுறாங்கன்னா அந்த ஆயில் இந்த நம்ம தைக்கும் போது வந்துங்க நூல் ஒரு நூல் இன்னொரு நூல் வந்து ஜாயிண்ட் ஆகி வரும்போது அந்த டாக்கா வரும்னு சொல்லுவாங்க ஆமா 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 கேப் விட்டு வரும் பிடிக்காம வரும் கேப் விட்டு பிடிக்காம வரும்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து இந்த ஆயில் ஊத்துறதுங்க சரி 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 இந்த ப்ரீசிஷன் வைண்டிங் ஆயில் இப்போ இது இது இப்போ இது வந்து தனியா சொல்லுவாங்க இல்லையா இது டோட்டலா வந்து 1, 2, 3, 4, 5 இருக்கு 5 இருக்குங்க 5 ஹெட்னு சொல்லுவாங்க 5 5 ஹெட் ஹெட் இது மொத்தம் எவ்வளவு வருது டோட்டலா டோட்டலாங்களா டோட்டலா 3.5 வரும் சார் டோட்டலா இப்போ இருக்கிறதுக்கு
இதுவே வந்து நீங்க வந்து செகண்ட்ஸ்ல அந்த மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஏற்கனவே யாராவது யூஸ் பண்ணது அந்த மாதிரி வாங்கினா இதுலயுமே ஒரு 2 lakhs வந்து இதை முடிக்கலாம். ஒரு 2 lakhs முடிக்கலாம். 2 lakhs முடிக்கலாம். ஆனா அது மிஷின் வந்து கரெக்டா இருக்குங்களா? அது மிஷின் கரெக்டா இருக்குங்க. மிஷின்ல மிஷின் வந்து அதிகமா செலவெல்லாம் அதிகமா இருக்குங்களா? செலவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. செலவெல்லாம் ரொம்ப ஒன்றும் அதிகம் கிடையாதுங்க. பெல்ட் மட்டும் தான் கட்டவும் இல்லையா? பெல்ட் மட்டும் தான் கட்டவும். பெல்ட் எவ்வளோ வருதுங்க ரேட்டு? பெல்ட்டு 150, 170, 300 அந்த மாதிரி குவாலிட்டி தகுந்த மாதிரி. குவாலிட்டி தகுந்த மாதிரி. இப்போ நம்ம அதிகபட்சம் இப்போ செகண்ட்ஸ் இப்போ எடுக்கிற பைசா இப்போ அதிகமாக இல்லை. இப்போ 2 lakhs தான் நம்ம கட்டிருக்கோம்னா 2 lakhs வச்சு செகண்ட்ஸ் எடுக்கணும். மிஷின் எடுத்து வந்துமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜாப் அவுட் மாதிரி எடுத்து கூட பண்ணிக்கலாம். ஒரு கடையை பிடிச்சி அவங்களுக்கு ஜாப் அவுட் மாதிரி கூட பண்ணிவிட்டு அப்புறம் சம்பாரிச்சு கூட நீங்கள் வந்து மறுபடியும் இந்த ஓஹோ ஜாப் ஒர்க் பண்ணுறது சூப்பராக தான் இருக்கும் பிஸ்னஸ் இல்லையா? ஜாப் ஒர்க் பிரச்சனை, ஜாப் ஒர்க்லையும் நல்ல லாபம் தான். நல்ல லாபம் தான். ஜாப் ஒர்க் பண்ணால் அதிகபட்சம் எவ்வளோ வரும்? ஜாப் ஒர்க் பண்ணால் அதுதாங்க அதெல்லாம் போக ஒரு 1500 சொல்கிறேன்னா அதெல்லாம் போக ஒரு 1000. சரிண்ணா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இது கரண்ட் எப்படினாது? கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கடையில் போட்டுருக்கனால இது சிங்கிள் பீஸ் லைனில் ஓடுதுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கரண்ட் செலவு வந்து எச்சாதான் வருது. இதுவே வந்து நீங்கள் 3 பீஸ் லைன் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா 3 பீஸ் லைனில் வந்து இன்னுமே கம்மி தான் உங்களுக்கு கரண்ட் செலவு கம்மி தான். 3 பீஸ் லைன் வாங்கினீங்கன்னா சிங்கிள் பீஸ் லைனுங்கிறதுனால எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் எச்சா வருங்க. எச்சா வருதுங்க. இதே நீங்கள் சிங்கிள் பீஸ் லைனில் போட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது மிஷின் நல்லா வேகமாகவும் ஓடும். அதே சமயம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம தேய்மானம் ஆகுங்களா? தேய்மானம் மெழுகு தானது? இல்லைங்க இது வந்து பிளாஸ்டிக் கட்டதாங்க. இது தேய்மானம் ஆகாது. தேய்மானம் ஆகாது. இப்போ மெயின்டெனன்ஸ்னா நமக்கு எவ்வளோ நாள் ஒரு மாதம் மெயின்டெனன்ஸ்? மாதம் இல்லை இல்லைங்க. ஒரு தடவை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 6 மாதம் கூட உழைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓஹோ. இதில் பெல்ட் மட்டும்தான் கட்டாமல் கிடையாது. எல்லாமே இரும்பு தான். சரி இப்போ இதுக்கு நம்ம இந்த ஃபீல்டு வரணும் இப்படி இதை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா? எக்ஸ்பீரியன்ஸ் வருமா இல்லை எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தால் நமக்கு செட் ஆகும்? ஒன்றுமே வேண்டாங்க. ஒண்ணுமே இல்லை, ஈஸியானது தான். ஒரு ரெண்டு நாள் கண்ணில் பார்த்தா கையில செய்யற வேலைங்க. ரெண்டு நாள் இருந்தா போதும். கண்ணில் பார்த்தவொடனே கையில. ஓகே ஜி, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஆளு வந்து பிசினஸ் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளோ லாபம் வரும்? அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1500 வரும். அதாவது வந்து 8 மணி நேரம் உழைப்பா 10 மணி நேரம் உழைப்பா. காலையில் 6 மணிக்கு போட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு 9:00 அந்த மாதிரி நைட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1500. எடுத்துக்கும். பக்கத்தில் மேடம் பண்ணிக்கலாம்.
இந்த போன் வந்து அப்படியே லோட் ஆகுது இல்லையா.